ஆடலரசன் என்று பெயர் பெற்ற சிதம்பர நடராஜருடைய அந்த ஆருத்ர தரிசனம் எல்லா சிவ ஆலயங்கள்லையுமே கொண்டாடப்பட்டது. ஸோ அதில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் நடந்த அந்த ஒரு ஆருத்ர தரிசன காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை பார்க்க முடியும். ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்றைய தினம் ஆருத்ர தரிசன காட்சி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்காம நிறைய பேர் இருப்பீங்க, அப்படி இருக்கிறவங்க குறிப்பாக பிரசித்தி பெற்ற கோவிலில் நடக்கக்கூடிய ஆருத்ர தரிசனத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பார்க்காம இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக ஆருத்ர தரிசன காட்சியை ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் நடந்த ஆருத்ர தரிசனத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் மட்டும்தான் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை தீபம் மட்டும் கிடையாது, அனைத்து விசேஷங்களும் கொண்டாடப்படும். அதனை நிரூபிக்கிற மாதிரி தான் ஆருத்ர தரிசனத்தப்ப ஆருத்ர தரிசனத்தை சிவபெருமான் காட்டியிருக்கிறாரு. அதுவும் திருவண்ணாமலையில் பகல் நேரத்தில் 12 மணி அளவில் காட்டியிருக்கிறாரு. அந்த பட்ட பகலில் அந்த சூரிய வெளிச்சத்துக்கு இதில் சிவபெருமான் அந்த மாதிரி ஆருத்ர தரிசனம் காட்டின காட்சி தற்போது வெளியாயிருக்கு. ஸோ வெளியான அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது, நீங்கள் பார்க்குறதுக்கு 100 கோடி புண்ணியம் செய்தது மாதிரி பலன் கிடைக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோவெல்லாம் வந்து கட்டாயம் பார்க்கணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ சனி பயிற்சி நடக்க போகுது. சனி பயிற்சினால் நிறைய பேருக்கு நிறைய வித தோஷம் ஏற்படும். அந்த தோஷங்கள் எல்லாமே விலகுவதற்கு இது போல் கடவுளுடைய அற்புதத்தை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, கிரகங்களால் ஏற்பட தோஷ பாதிப்பு விலகிறதுக்கு தான். ஸோ அதுக்கு தான் ஜோதிடர்களே வந்து இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி நடக்குது, அதனால் இந்த கோவிலுக்கு போங்க, இங்கே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இந்த ராசிக்காரங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி நானாக வந்து எதையும் வந்து உங்ககிட்ட வந்து இது பண்ணலை. ஸோ அதனால் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் கோவிலுக்கு போவாட்டியும் இந்த வீடியோ பார்க்குறதன் மூலிமா சிவனுடைய அருள் சூட்சமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கிற ஓ நமைச்சுவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும். ஸோ ருத்ர தாண்டவம் பகல் 12 மணிக்கு ஆடக்கூடிய சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவ காட்சி வீடியோவை இப்போ பாருங்க. ஸோ திருவண்ணாமலையிலையும் ஆருத்ர தரிசனம் நடைபெற்றதுடைய வீடியோவை தான் இப்போ பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது சிவன் எந்த அளவுக்கு ஆனந்தத்தில் ஆடுறாரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கோவிலுக்கு போவாட்டியும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையாருடைய தரிசனத்தை இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் இருந்தே தரிசனம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓம் நமச்சிவாயா அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிவனை பற்றி கமெண்ட் பண்ணிங்கன்னா சிவனுடைய அருள் இன்னும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம் இப்போ வாயில் உச்சரிக்கும் போது அதுக்கு அவ்வளோ பலன் இருக்குன்னா, அந்த விஷயத்தை நம்ம எழுதும் போது இன்னும் எவ்வளோ பலன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கமெண்டில் நமச்சிவாயான்னு எழுதுங்க. ஸோ பொதுவாக ஆருத்ர தரிசனத்தை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு நேற்று போட்டிருந்த வீடியோவில் டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சிதம்பரத்தில் தானே ஆருத்ர தரிசனம் நடக்கும் அப்படிலான்ட்டு. ஸோ ஆருத்ர தரிசனத்தை பற்றி ஒரு சில கமெண்ட் நான் பார்த்துருந்தேன். அந்த கமெண்ட்களுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் ஆருத்ர தரிசனத்தை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆருத்ர தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆருத்ர தரிசனம் முடிஞ்சாலும் ஆருத்ர தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணத்தை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆருத்ர தரிசனம் என்றால் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ மார்கழி மாதம் நேற்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் வந்தது. ஸோ அந்த நட்சத்திர நாள் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் ஆருத்ர தரிசனம் சிறப்பாக நடைபெறும். ஸோ ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி. அதே போல் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன விழா நடக்கும். அதுக்கப்புறம் மார்கழி மாதம் நேற்றைய தினம் ஆருத்ர தரிசன விழா நடக்கும். ஸோ இந்த ரெண்டு விழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த இரு விழாக்களிலும் மூலவர் நடராஜருக்கு சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு உற்சவராக வெளியே வந்து பக்தர்கள் நமக்கு காட்சியளிப்பது தனி சிறப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு தனி சிறப்பு விழாவை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆருத்ர தரிசன விழாவாக கொண்டாடுறோம். ஸோ இது ஏன் சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா, இங்கு தான் சிவபெருமான் ஆடலரசனாக காட்சி தந்த இடம். அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவை காண வராங்க. ஸோ அதனால தான் சிதம்பரத்தில் இந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. ஸோ சிதம்பரத்தில் மட்டும் கிடையாது, அனைத்து சிவாலயங்கள்லையும் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் திருவாதிரை நட்சத்திரம் நேற்றைய தினம் ஆருத்ர தரிசனம் கொண்டாடப்படுது.
அதே போல இந்த கதைகள் பற்றி புராணங்கள் சொல்வதென்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இதற்கு சில புராண செய்திகள் இருக்கு. ஸோ புராண செய்திகள் என்ன சொல்லுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சேத்தனர் வீட்டுக்கு களி சாப்பிட்ட நடராஜர் பெருமான் வந்த தினம் நேற்றைய தினம் மார்கழியுடைய திருவாதிரை தினம். ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாளில் தான் இதை உணர்த்தக்கூடிய வகையில் தில்லை நடராஜர் பெருமானுக்கு களி படைக்கப்படுவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதே போல் சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் என்று சொல்லப்படும். இதை சிற்சபை சிற்சபை என்று கூட அழைக்கப்படுது. இந்த தலத்து பெருமானுக்கு சபநாயக்கர், கூத்த பெருமான், நடராஜர், விடங்கர், பெருவிடங்கர், தட்சிணா மெருவிடங்கர், பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் உண்டு. ஸோ சிதம்பர ரகசியம் என்று கூறப்படப்படக்கூடிய பகுதியில் தங்கத்தாலான வில்வத்தாலான மாலை தொங்கும் காட்சியை இங்கு தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இதை பார்க்க முக்தி தரக்கூடிய தில்லை என்று இந்த இடத்தை சொல்லப்படுது. பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆகாய தலமாக அமைந்திருக்கிறது. ஸோ சிதம்பர நடராஜர் கோவிலுடைய சிறப்பு தனி ஒரு சிறப்பு. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் திருக்கோவில் கொண்டிருக்கிறாங்க. இந்த தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது என்பது இந்த ஆலயத்துடைய சிறப்பு. இந்த ஆலயத்தில் பொன்னம்பலம் எனப்படக்கூடிய சிற்றம்பலம் மற்றும் திருமுள்ளாநட்டனார் கோவில் ஆகிய இரண்டு இடங்களில் இறைவனும் இரவியும் எழுந்தருளி காட்சி தருவாங்க. அதே போல் மனிதருடைய உடம்பு கோவில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பர நடராஜர் கோவில் அமைந்திருக்கு. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனும் ஐந்து கற்றுகளை கொண்டிருக்குது, சுற்றுகளை கொண்டிருக்கு. அதற்கு ஈடாக சிதம்பர நடராஜர் கோவில் ஐந்து பிரகாரங்கள் கொண்டிருக்கு. அதே போல் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தில் தான் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே அமைந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆலயத்தில் விழா கோலமே இந்த ஒரு காரணத்தினால தான் பூண்டிருக்கு. ஸோ நடராஜருக்கு இந்த மாதிரி நாட்டியஞ்சலி ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆருத்ர தரிசனத்தை நாம் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக தான் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ர தரிசனமானது கொண்டாடப்படுது. அதை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேற்றைய தினம் நாம் வந்து பார்த்தோம். ஸோ சிதம்பர ஆருத்ர தரிசன காட்சி நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி திருவண்ணாமலை ஆருத்ர தரிசனத்தை வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கணும், அதே போல் நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல சிதம்பரத்தில் நடந்த ஆருத்ர தரிசன காட்சியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காட்சியை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஆருத்ர தரிசனம் எல்லா கோவில்கள்லையுமே நடந்தது. அதில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடந்த ஆருத்ர தரிசனம், அதுவும் சிதம்பரத்தில் நடந்த ஆருத்ர தரிசனம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் வீடியோ இருக்கு பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் நடந்த ஆருத்ர தரிசனத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திருவண்ணாமலையும் சாதாரண தலம் கிடையாது. சிதம்பரம் ஒரு பக்கம் இதுனா இந்த திருவண்ணாமலையும் ஒரு பக்கம் பெருசு தான். ஸோ சிதம்பரம் ஆகாயத்துக்குன்னா திருவண்ணாமலை நெருப்புக்கு. ஸோ திருவண்ணாமலையும் சரி சாதாரண தலம் கிடையாது. நினைத்த இடத்துல இப்போ திருவண்ணாமலை நினச்சி சிவனே போச்சு அப்படின்னு நம்ம சொன்னாவே நமக்கு முக்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு நினைத்த இடத்துல முக்தி தரக்கூடிய அற்புத தலம் தான் திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ரொம்ப உச்சகட்டமாக இருக்கும். ஏன்னா நெருப்பு வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தலம் அந்த தலம். அந்த தலத்தில் நெருப்பு ஜூயரூபமாக சிவன் தெரிகிறது அவ்வளோ பெரிய இது இல்லை. அதனால் இங்கே ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ கார்த்திகை மாதம். ஸோ மார்கழி மாதமும் ஆருத்ர தரிசனமும் நடக்கும். அந்த ஆருத்ர தரிசனத்தில் சிவபெருமான் ஆனந்தமாக ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தை தான் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றைய தினம் சிதம்பரத்துடைய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், இன்றைய தினம் திருவண்ணாமலையை வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ காட்சி பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆருத்ர தரிசனத்தை பற்றி தெரியாமல் இருந்த அத்தனை பேருக்கும் இன்றைய தினம் ஆருத்ர தரிசனத்தை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை அனைவரும் பார்த்து முடித்த உடனே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் பார்த்து முடித்த உடனே இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தரிசனத்தை வந்து பார்ப்பாங்க. தரிசனம் மட்டும் கிடையாது, உங்களை போல் ஆருத்ர தரிசனம் பற்றி தெரியாமல் இருந்தால் இந்த தரிசனத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அனைவருமே இந்த தரிசனங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோவை நம்மளோட சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்
பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சோம், உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.